கவிஞ்சனமே கை தாளமுடனே கைகோர்ந்து கீழம் பாடு. சலைமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கை தாளமுடனே கைகோர்ந்து கீதம் பாடு. சலைமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விளக்கி. பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விளக்கி. பணிவாக நம்மை கரணீட்டி காக்க பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா. பணிவாக நம்மை கரணீட்டி காக்க பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நம் வாழ்க்கையில எது வந்த போதிலும் மாறாத இந்த புது வாழ்வை நமக்கு கொடுக்கிறார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார். இது வந்த போதும் மாறாத இந்த புது வாழ்வை தருகிறாரே. அல்லேலூயா. இது வந்த போதும் மாறாத இந்த புது வாழ்வை தருகிறாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னரை பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னரை பாதத்திலே. பசிதாக மிந்தி துதிகானம் பாடி பரலோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா. பசிதாக மிந்தி துதிகானம் பாடி பரலோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா 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 கர்த்தாவின் ஜனமே கை தாளமுடனே கைகோர்ந்து கீதம் பாடு. சலைமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கை தாளமுடனே கைகோர்ந்து கீதம் பாடு. சலைமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பான நேயர்களே, திருச்சியில் நடைபெற்று வரும் விடுதலையின் திருச்சபையில் நமது அன்பு போதகர் ரெவரண்ட் டாக்டர் ஏ ஜாஷுவா அவர்கள் வழங்கிய தேவ செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக தொகுத்து வழங்குகிறோம். கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருமையான வேத பகுதி சங்கீதம்
147. இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் ஆச்சரியமான அற்புதமாக இருக்கும். ஆண்டவருடைய காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் சகலமும் ஒன்றுக்கும் நம்ம எப்படி ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், கர்த்தர் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி காரியங்கள் எல்லாவற்றையும் அதில் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க முடியும். அதில் இன்றைக்கு இந்த சங்கீதத்திலிருந்து 3 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக இந்த 147 சங்கீதத்தின் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இருதயம் நொறுங்கி broken hearted, நொறுங்கி போன இருதயம் உள்ளவர்களை அவர் ஹீல் த broken hearted பீப்புள். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்கி போகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சூழ்நிலையை பார்க்கும்போது இருதயத்தை நொறுக்கிற காரியங்கள் எத்தனை இருக்கலாம். வியாதி ஒருவனுடைய இருதயத்தை நொறுக்கும், தோல்விகள் ஒருவனுடைய இருதயத்தை நொறுக்கும், பலவீனங்கள் ஒருவருடைய இருதயத்தை நொறுக்கும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஒருவனுடைய இருதயத்தை நொறுக்கும், ஃபெயிலியர்ஸ் இழப்புகள் இருதயத்தை நொறுக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கிறார். He is the God, heals the broken hearted. அதுதான் நாம் வணங்குகிற தெய்வம், ஆராதிக்கிற தெய்வம், ஜீவனுள்ளவர். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலவெளியில் ஏதோ ஒரு காரணத்தினாலே உன் இருதயம் நொறுங்கப்பட்டிருக்கலாம். சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உபத்திரமும் தொல்லையும் அடைந்துட்டு இருக்கேனே, அந்த வீட்டுக்காரன் பேசுகிற பேச்சு எவ்வளவு கேட்க முடியல, எத்தனை வீடு தான் நான் மாற்றிட்டுருக்கேன். உங்கள் இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம். விவசாயத்தில் என்ன தான் பண்ணாலும் சரி, காவேரியில் தண்ணியும் காணும், போர் போட்டால் தண்ணியும் காணும், ஆற்றுல ஏரியில் தண்ணியும் காணும், எப்படி தான் வாழ்கிறது? இருதயம் நொறுங்கி போகலாம். வியாபாரத்தை எப்படி தான் நம்ம முயற்சி எடுத்து பண்ணாலும் அந்த வியாபாரத்தில் ஒரு சுபிட்சம் வராத ஒரு சூழ்நிலை, வறட்சி காணப்படுகிறது. என்ன செய்யறது? போட்டிகள் பொறாமைகள் பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் போட்டி பொறாமை, ஒரு பக்கத்தில் மக்கள் தொகை, ஒரு பக்கத்தில் இல்லாமை, ஒரு பக்கத்தில் பலவிதமான தீமையான காரியங்கள் எல்லாமே போகும்போது, ஹவு டு சர்வைவ், தட் இஸ் த குவஸ்டின் மார்க். ஆனால் அந்த இருதயத்தை நொறுக்கப்பட்ட நிலைமையிலே ஏதோ ஒரு காரியத்தினாலே நம்ம இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். ஏனென்றால் இயேசுவும் அப்படிப்பட்ட பாதையின் வழியாக அவர் கடந்து வந்தார். அவரும் அப்படிப்பட்ட ஒரு பாதையின் வழியாக தான் நினைச்சுதா கடந்து வந்தார், நொறுக்கப்பட்டு வந்தார். இவன் யாரு தெரியாதா எங்களுக்கு? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவனுடைய மகன் அல்லவா? இவனுக்கு சொந்தக்காரங்கள இங்க இருக்கிறாங்க அல்லவா? Never accept Jesus as the Messiah. Always think about the worldly clan. அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உலக பிரகாரமான அவனுடைய சந்ததி என்ன, அவனுடைய கோத்திரம் என்ன, இதை தான் சொல்லிக்கொண்டிருந்தார்கள். But never accept him as a Christ. அவரை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவே எவ்வளவோ பாடுகளை பட்டான். இவன் போஜன பிரியன், இவன் மதுபான பிரியன். இயேசுவுக்கு சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள், காரணமில்லாத வார்த்தைகளை நமக்குள்ளே சொல்லும்போது அது நம்முடைய இருதயத்தை நொறுக்குகிறது. இல்லாத ஒரு காரியத்தை, அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை, துணிகரமான ஒரு காரியத்தை நம்மேல சுமத்தும் போது, தவறு செய்யாத ஒருவனுடைய மேலு அல்லது ஒருவத்திய மேலு சுமத்தும் போது அது இருதயத்தை நொறுக்குகிறது. இயேசுவுக்கு கூட அப்படி இருதயத்தை நொறுக்கப்பட்டு தான் அவன் கடந்து செல்லிருக்கலாம். பாவமே அறியாத பரிசுத்தரை போய் இவன் ஒரு போஜன பிரியன், மதுபான பிரியன் அப்படி என்று சொல்லும்போது இவன் கழகத்தை உண்டு பண்ணுகிறான். இவனால் தான் கழகம், பிளாத்திட்ட துணிஞ்சு சொல்றாங்க, கழகம் உண்டானதே இவனால தான் ஐயா. ஆனால் அவர் சொன்னார், ஐ எம் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ், நான் சமாதான பிரபு ஐயா. சமாதான பிரபு, ஏன் சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருவேன்னு அவர் சொன்னார். ஆனால் அவரை பார்த்தான் சொல்றாங்க, இவன் கழகத்தை உண்டு பண்றான், இவனால தான் கழகம்.
இருதயம் நொறுங்கி போய் தான் இருந்திருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நொறுக்கப்பட்ட இருதயத்தை குணமாக்குவதற்கு ஒருவர் உண்டு, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அவரால் குணமாக்க முடியும்? ஹவு இஸ் இட் பாசிபிள் ஃபார் ஹிம்? அவரால் மாத்திரம்தான் ஏன் முடியும்? இருதயத்தை நொறுக்கப்பட்டவர்களை குணமாக்குவதற்கு அவரால் மாத்திரம் ஏன் முடியும் என்றால், அவர் ஏற்கனவே தன்னை நொறுக்க ஒப்பு கொடுத்து விட்டார். ஏற்கனவே தன்னை நொறுக்குவதற்கு அவர் ஒப்பு கொடுத்து, அந்த நொறுக்குதலை எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய சரீரத்திலே, தன்னுடைய ஆத்மாவிலே, அவர் சொல்ல, என் ஆத்மா மரண வேதனைக்குள்ளாக கடந்து செல்கிறது, துக்கம் கொண்டாடுகிறது என்று சொன்னார். அப்படி என்றால் இந்த நொறுக்குதலை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே நமக்கு அவர் நினைச்சதா வாழ்வு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்மை குணமாக்குவதற்காக அவர் தன்னை நொறுக்குவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அவர் படாத வேதனைகள் எதுவும் இல்லை. அடிக்கடி நம் அதை நினைவு கூறுகிறோம். அவருடைய உச்சம் தலையிலேருந்து உள்ள கால் வரையும் ஊசி குத்துறதுக்கு கூட ஒரு ஸ்பாட் கிடையாது, ஃபுல்லாக கிழிக்கப்பட்டு, தன்னுடைய சரீரத்தை கிழிக்க பிழிய ரத்தத்தை ஸ்கூஸ் பண்ணிட்டாங்க, பிழிஞ்சிட்டாங்கய்யா. அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாத வரைக்கும் அவருடைய சரீரம் நினைச்சது நொறுக்கப்பட்டது, பிழியப்பட்டது. அந்த பிழியப்பட்டது நிமித்தம் தான் இன்றைக்கு ஹீலிங். ஏன் வேதம் சொல்லுது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று? இன் ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் வி ஆர் ஹீல்டு, இன் ஹிஸ் வூண்ட்ஸ் வி ஆர் ஹீல்டு. ஏன் ஆண்டவர் சொல்ற அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று? நம்மை குணமாக்குவதற்காக இயேசு நொறுக்கப்பட்டார், நம்மை குணமாக்குவதற்காக இயேசு பிழியப்பட்டார், நம்மை குணமாக்குவதற்காக இயேசு பாடுகளை துன்பங்களை அளித்தார். ஆகவேதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு தான் தெரியும், யூ நோ அபவுட் யுவர் செல்ஃப், எதனால உங்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க உடைந்து போயிருக்கீங்க. What is going to happen next? அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுக்குள்ளே ஒரு திகில், ஒரு வேவரிங் மைண்ட், ஒரு ஆக்சிலேஷன் இருக்கலாம். You lost your peace of heart and mind. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு தனிநபருக்கும் இயேசுவே சொல்யூஷன். ஜீசஸ் இஸ் த சொல்யூஷன், தேர் இஸ் நோ அதர் சொல்யூஷன். யாரும் யாருடைய பாரத்தையும் சுமக்க முடியாது, யாரும் யாருடைய காயத்தையும் கட்ட முடியாது. மேபி த டைமிங், அந்த டைமிங், அந்த நேரத்தில் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு ஆறுதல் அப்படி கொடுத்துட்டு போகலாம். ஆனால் நிரந்தரமான ஒரு காயத்தை கட்டுபவர், குணமாக்குபவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் அந்த பாடுகளில் வழியாக நடந்தபடினால He alone will give you the permanent solution. Others will give you the timely solution. மற்றவர்கள் உனக்கு கொடுப்பதெல்லாம் அந்த நேரத்துக்கு என்ன செய்யணும்னு வேணா சொல்லுவாங்களா இருக்கும். அந்த நேரத்துக்கு தலைவலி வந்துச்சா, சரி ஒரு பேராசிட்டமால் போட்டுக்க. திருப்பி வந்துச்சா, பேராசிட்டமால் டெய்லி வந்துட்டே இருக்கு, பேராசிட்டமால் போட்டுக்க, பேராசிட்டமால் போட்டுக்கன்னு என்ன சொன்னது? ஃபைண்ட் அவுட் த ரூட் காஸ், ஹவு இட்ஸ் ஹேப்பன், ஏன் இது வந்துட்டு இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். இந்த நிரந்தர ஒரு தீர்வு இருந்தால் தான் அந்த தலைவலி திருப்பி வராது. சிமிலர்லி ஒரு நிரந்தர சமாதான சந்தோஷத்துக்கு ஒரே தீர்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். காயங்களை கட்டுகிறாரியா? அந்த காயத்தை அப்படியே அது புழு பிடிச்சு போகட்டும், அல்லது கூட கொஞ்சம் சீரியஸ் ஆகி செப்டிக் ஆகட்டும் அப்படின்னு அவர் விட மாட்டார். பாவத்தில் அப்படியே அழுகி நாற்றம் எடுத்து போகட்டும், இல்லை,
அந்த நொறுங்கி போன இருதயத்தோடு இயேசுவிடத்தில் வரும்போது அந்த காயங்களை கெட்டார். அதான் சங்கீதம் 51 கடைசி வசனங்களை எடுத்தவர்கள் வாசியுங்கள். 17 தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தான் என்ன செய்யறாரு, அவர் பார்க்கிறாரு. அப்ப நம்ம இருதயம் ஆண்டவருக்கு முன்பதாக நொறுக்கப்பட்டு இருந்த ஆண்டவரே, ஐ கம் டு யூ அஸ் எ புரோக்கன் ஹார்ட்டட், நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு நான் வருகிறேன் சாமி அப்படின்னு நம்ம ஒன்று வரும்போது ஆண்டவர் நம்முடைய காயங்கள் நினைச்சார் கட்டுகிறார். எந்த விதமான காயங்களாக இருக்கலாம், அது தோல்வியாக இருக்கலாம், அது வியாதியாக இருக்கலாம், இழப்புகளாக இருக்கலாம், அல்லது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நன்மையான காரியங்களாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, வியாபாரமாக இருக்கலாம், ப்ரொமோஷனாக இருக்கலாம், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், எனித்திங் எல்ஸ், ஆண்டவர் அதில் இணைச்சிரா காயங்களை கட்டுகிறார். இன்னைக்கு நீங்கள் இந்த காரியத்தை ஆழமாக உங்கள் மனதில் பயிற்சி கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தின் நொறுக்கவண்டவர்களை குணமாக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய காயங்களை கட்டுகிறார். ஏனென்றால் அது அடுத்த பக்கத்தில் உள்ள சங்கீதத்தில் பார்க்கும்போது அவர் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பது வேதம் சொல்கிறது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், கட்டுண்டவர்களை கத்திர விடுதலையாக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார், பரதேசிகளை காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார். இந்த வார்த்தைகளெல்லாம் பார்க்கும்போது அந்த ரெண்டு சங்கீதத்தையும் நீங்கள் பேரலெல்லாம் நீங்கள் மெடிடேட் பண்ணால் வாசித்தீங்கன்னா அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ஒரு இன்டர் கனெக்ஷன், ஒரு இன்டர் லிங்க் அங்கே இருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவரில் அவர் குணமாக்கிறானா? அப்போ இங்கே நொறுங்கிட்ட மக்களை பற்றி 146 சங்கீதம் 7 வசனத்திலிருந்து 9 வசனம் வரையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இருதயம் நொறுங்குண்டவர்களை, அப்படிப்பட்ட இருதயம் நொறுங்குண்ட மக்களை அவர் என்ன செய்கிறார், அவர் குணமாக்கிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இன்றைக்கு உங்கள் காயங்களை அவர் கட்டுவார், உங்கள் இருதயத்தின் நொறுங்குதலை அவர் குணமாக்குவார். ஏனென்றால் அவர்தான் எல்லாவற்றிற்கும் எல்லா மாணவர், எல்லாவற்றிலும் மேலாவர், எல்லோரிலும் பெரியவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர்னு நம்ம பாடும்போது உண்மையிலே எல்லாவற்றிற்கும் எல்லா மாணவர் அவர் ஒருவர் தான். அப்படி இருக்கும்போது தான் அங்கே எல்லா காரியங்களும் சாத்தியமாக மாறுகிறது. ஆகவே உங்களுடைய காயங்களை அவர் கட்டி உங்கள் நொறுக்கப்பட்ட இருதயத்தை அவர் குணமாக்குவார். இரண்டாவதாக இதே சங்கீதத்திலே அடுத்து ஒரு வசனத்தை உங்களுக்கு உண்பதாக நினைவுபடுத்த விரும்புகிறேன். 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்ப யார் மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார், நல்லா யோசித்து பாருங்க. அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேலதான் அவர் பிரியமா இருக்கிறாரா? இந்த காரியத்தை நீங்க நல்ல மனதுல ஆழமா யோசித்து பார்க்கணும். ஒருத்தருக்கு நம்ம பிரியமா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒருத்தருக்கு பிரியமா நம்ம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு பள்ளி மாணவன் தன்னுடைய ஆசிரியைக்கு பிரியமா இருக்கணும்னா நல்லா பாடம் படிக்கும்போது அந்த டீச்சரை பிடிக்கும், நல்லா படிக்கிறான், நல்லா பையன். அப்போ அந்த டீச்சருக்கு பிரியமா இருக்கணும்னா நல்லா படிக்கணும், ஒழுங்காக இருக்கணும், டிசிப்ளினாக கிளாஸில் இருந்தேன்னா அந்த டீச்சருக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு குழந்தை பெற்றோருக்கு பிடிக்கன்னா பெற்றோருக்குடைய சொல்ல கேட்டு கீழ்ப்படிந்து சரியாக நேரத்துக்குனா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா படித்து நல்ல பிள்ளையாக இருக்கும்போது பெற்றோருக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக இருக்கும். இதே போல் ஒவ்வொரு காரியத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி என்றால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் பிரியமாக இருக்கிறார். யார் இடத்துல பிரியமாக இருக்கிறாரு? முதல்ல அவருக்கு பயப்படுகிற இடத்துல, தமக்கு பயந்து அவருக்கு பயப்படுகிற, பயப்படுறா அண்ணா கையை கட்டிக்கிட்டு அப்படி நடுங்கிட்டு அப்படி நிற்கிறது போடல. வேதம் சொல்கிறது, தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பரியம், ஷன் த ஈவில்ஸ், தீமையை விட்டு விலகுவது, தீமையை வெறுப்பது, அதுதான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். தீமையான காரியங்கள் தெரியும், உங்களுக்கு தெரியும், நன்மை தீமை இன்னதற்கு அறியக்கூடிய ஒரு அறிவு தான் ஆறாவது அறிவு. ஆண்டவர் நமக்கு நினைச்சிட
கொடுத்துருக்காரு. இந்த சிக்ஸ்த் சென்ஸ் எதுக்கு? வாட் இஸ் குட், வாட் இஸ் ஈவில், அது நமக்கு தெரியும். சிகரெட் அடிக்கிறது தப்புன்னு தெரியும், ஆனால் துணிஞ்சு அடிக்கிறோம். மதுபானம் அருந்துறது தப்பு, ஆனால் துணிஞ்சு அதை பயன்படுத்துகிறாங்க. களவு செய்கிறது தவறுன்னு செய்யணும், ஆனால் களவுங்கிறது. பொய் சொல்வது தவறுன்னு தெரியும், நல்லா தெரியும். பொய் சொல்லக்கூடாது, உண்மை தான் பேசணும். அப்போ பொய்ங்கிறது தவறான ஒரு காரியம் தெரியும், ஆனால் துணிஞ்சு பொய் சொல்லுவோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் வேதம் சொல்கிறது தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? அப்போ ஆண்டவருக்கு பயப்படணும்னா தீமையான காரியங்களை முதலாவது நம்ம என்ன செய்யணும்? வெறுக்கணும். பெரிய பெரிய காரியங்கள் தவறுலாம் செய்யலாம், அப்படிப்பட்ட பாவங்கள்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னுலாம். ஆனால் சின்ன சின்ன காரியங்கள் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். சின்ன சின்ன காரியங்கள், அது உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொன்றையும் இங்கே பட்டியல் போட்டு காட்ட முடியாது, கோடிட்டு காட்ட முடியாது. பட் யூ நோ அபவுட் யுவர் செல், உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் யோசித்து பார்க்கணும், என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்குதோ அதெல்லாற்றையும் நம்ம விடும்போது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வந்துடும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வந்துடும். ஒருவேளை நண்பர் வட்டாரத்தில் சொல்லுவாங்க, சரி நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா கூட இருந்தால் கூட போதும், பாவம் செய்கிற இடத்துல கூட இருந்தால் கூட போதும் அப்படிம்பாங்க. அதுவே தவறான ஒரு காரியம். சில சமயங்களில் கம்பல்ஷன் அடிப்படையில் சிலர் சொல்லுவாங்க, எல்லாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க, என்னச்சே எல்லோரும் போயிட்டா நான் அங்கே உட்காந்து தூங்கிட்டேம்பாங்க. நீ தூங்குறதுக்கு வீட்டில் போய் தூங்க வேண்டியதுனே ஏன் அங்கே போய் தூங்கினா? சேர்ந்து வேலை பார்க்குறவங்க எல்லாரும் கம்பல்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நான் போயிட்டேன். இதை தான் நான் ஏற்கனவே நான் சொன்னேன், காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸுக்கு அங்கே வேலையே கிடையாது. நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. ஒத்து போகக்கூடாது உலகத்தோட. ஆண்டவர் அதற்கு தவறுக்கு தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிறோம். அப்போ என்னென்ன காரியங்கள் எல்லாம் தீமையாக நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? விட்டு விடணும். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சரி, தீமைக்கு நம்ம விட்டு விலகியாச்சு, தீமையை வெறுத்தாச்சு, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் பிள்ளை, கோயிலுக்கு வரேன் போகிறேன், சரி எல்லா காரியத்தையும் நான் பங்கெடுக்கிறேன், அதில் முடிஞ்சா இல்லை. தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் ஹவு மெனி மினிட்ஸ் வி யூஸ் டு ஸ்பெண்ட் வித் த லார்ட் எவ்ரி டே. எவ்வளவு நிமிடங்கள் ஒரு நாளைக்கு நம்ம ஆண்டவரோடு கூட செலவழிக்கிறோம் யோசித்து பாருங்கள். ஒரு நெருங்கிய உறவு ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் வருவதற்கு, ஒரு தொடர்பு வருவதற்கு, உறவு வருவதற்கு நேரம் செலவழிக்க செலவழிக்க தான் அந்த நெருக்கம் வரும். ரெண்டு நண்பர்கள் இருக்கலாம், அவர்களுக்குள்ளே நேரத்தை செலவழிக்க செலவழிக்க நெருக்கங்கள் வரும். அதே நேரத்தில் பூசல்களும் வரலாம், ரெண்டுமே இருக்கும். ஆனால் அந்த நெருக்கம் நிச்சயமாக ஒரு பிரியத்தை கொண்டும் வரும். அப்போ தேவனோடு கூட நீங்கள் நெருக்கம் வைக்கும்போது பூசல் ஒரு நாளும் வராது, ஏன்னா ஹீஸ் எ காட். உலக பிரகாரமான மனிதனோட இருக்க வைக்கும்போது அது பிரியமும் வரலாம், அது பிரியம் இல்லாமலும் போகலாம். மனுஷனை மனுஷன்தான், காட் இஸ் காட், மேன் இஸ் மேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நீங்கள் கர்த்தரோடு கூட நேரத்தை பழகும்போது அவருக்கு பிரியமாக இருப்பீங்க. அதை தான் யோபுல சொல்லியிருக்கு, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். அவரோடு பழகும் ஐயா, கர்த்தரோடு பழகும், தேவனோடு பழகும், அவரோடு பழகுங்க. ஒரு நல்ல ஒரு நண்பராக அவர் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்ன, நான் என்னை உங்களை சிநேகிதன் என்று சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். வேதம் தான் சொல்லியிருக்கிறது, யுவர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தரே இந்த வார்த்தையை சொல்றார், நாம் அவருடைய நண்பர்களாக இருக்கிறோம், தோழர்களாக தோழிகளாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் இன்னைக்கு உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறீங்க. கர்த்தருக்கு நீங்கள் பிரியமானவன் பிரியமானவள் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும்னா, ஸ்பெண்டிங் டைம் வித் த லார்ட், அவரோடு நேரம் செலவழிக்கிறது மாத்திரம்தான் கர்த்தருக்கு பிரியமாய் உங்களை கொண்டு செல்லுமே தவிர வேற எதுவுமே உங்களை கொண்டு செல்லாது.
நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். இப்போ இந்த கூட்டத்துக்கு மாதம் மாதம் வந்துட்டு காணி செலுத்துப்போம். ஆண்டவர் செய்த அற்புதம் வந்து ஏராளம். தங்கச்சி வீட்டுக்காருக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு, அவருக்கு அங்கே வந்து அடிக்கடி ஜவம் பண்ண பயந்து விட்டுட்டு போவேன். அப்புறம் அவருக்கு வேலை கிடச்சி துபாய்க்கு. அப்புறம் தங்கச்சி பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் ஏசப்பட்ட பிரார்த்தனை பண்ணி இவங்களும் ஜவம் பண்ணாங்க, பொம்பளை பிள்ளை கொடுத்தாரு. அப்புறம் இன்னொரு தங்கச்சி கும்பகோணத்தில் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை, அவனுக்கு அதை ஜவம் பண்ணிட்டு போனால் ஏசப்பா அவனுக்கு திருமணம் கொடுத்தாரு. ஆண்டவர் செய்த அற்புதத்துக்கு ஏராளமான நன்றி செலுத்துக்கிறேன். பாருங்க, கர்த்தர் நல்லவர். இந்த ஸ்தலத்தில் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து அற்புதத்தை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தில் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. முக்கியமாக இப்போ இந்த நேரத்தில் வந்து என் தங்கச்சி பில்லி சோனியும் பிசாசின் பிடியில் பயங்கரமாக பாதிப்புக்குள்ள வழி நடத்தி 7 மாதம் ஆகுறதா செத்து, அது மட்டும் இல்லை 4 பேருக்கும் செய்வனை பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் 2-3 வருஷமாக இங்கே வர முடியாத போயிடுச்சு. பிரதருக்கு நான் ஃபோன் மூலமாக தெரியப்படுத்தி உடனே வீட்டுக்கே அவங்க வந்தாங்க. தான் நேரம் காலம் தான் பார்க்காத படிக்க வீட்டுக்கு வந்து 2 தடவை வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி நிறையா 50-60 பேர் எல்லாம் செத்து போன அவங்கள ஏவி விட்டு அவங்க எல்லாம் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. பாரு பயமாக இருக்குது, எல்லாம் என்னை பிடிச்சி சாகடிக்க போகிறாங்க போல் இருக்குன்னு பயப்படுவாங்க. ஆனால் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனதுலேருந்து இப்போ நல்லா இருக்கிறாங்க. ஹாலேலூயா. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா.